ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். அந்த வகையில் இன்றைய தினம் ராசி பலன் நிகழ்ச்சியில் சுபகிருது வருட 12 ராசிகளுக்கும் உண்டான பலன்களை பார்த்து கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய தினம் இந்த பிறந்திருக்கக்கூடிய சுபகிருது வருடம் மகர ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் மூன்றாவது வீட்டில் இருக்கிறார். மூன்றாவது வீடுன்றது குருவுக்கு மிகச்சிறந்த வீடுன்னு சொல்கிறதுக்கு இல்லை. குரு வந்து மறைவு ஸ்தானத்தில் மூன்றாவது வீட்டில் மறைஞ்சிருக்கிறாரன்ட்டு தான் சொல்லணும். அதே நேரத்தில் சனீஸ்வரன் முதலாவது வீட்டில், உங்களுடைய ராசியிலேயே சனீஸ்வரன் இருக்கார். அப்படி சொன்னால் அதை ஜென்மச்சனின்னு சொல்கிறோம். ஜென்மச்சனி என்றால் ஏழரை சனியின் ஒரு பகுதி. ஏழரை சனியில் 2.5 வருஷங்கள் சேர்ந்து 7.5 வருடங்களாக சனீஸ்வரனை 7.5 சனி என்று சொல்கிறது. இப்போ ஜென்மச்சனி என்றால் முதல் 2.5 வருஷம் முடிஞ்சு 2.5 வருஷத்தில் இருக்கிறீங்கள், அதைத்தான் ஜென்மச்சனி என்று நாங்கள் சொல்கிறது. எப்பவும் சனி ஜென்மத்தில் இருக்கிறது கொஞ்சம் கூடாது தான், குருவும் கொஞ்சம் யோகம் இல்லாமல் இருக்கிறார். அப்போ மகர ராசிக்காரர்கள் கொஞ்சம் நீங்கள் கவனமாக நிதானமாக சகிப்புத்தன்மையோடு விட்டு கொடுத்து நடக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறீங்கள். 7.5 சனி ஒரு பக்கம் போய்கொண்டு இருக்கு, குரு இன்னொரு பக்கம் இழுத்தடிச்சு கொண்டு இருக்கிறார். கொஞ்சம் சிரமமான காலமாக தான் இருக்கும். ஆனாலும் நிறைய நல்ல விஷயங்கள் மற்ற கிரகங்கள்னால் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சொத்து ஏதாவது வாங்க வேண்டுமாக இருந்தால் அநேகமாக ஜென்மச்சனி நடக்கிற காலத்திலையும் 7.5 சனியின் கடைசி பகுதி நடக்கிற காலத்திலையும் சொத்து வாங்கக்கூடிய யோகம் உருவாகும். நிறைய பேரை நான் என்னுடைய தனிப்பட்ட அனுபவத்தில் பார்த்துருக்குறேன். சொத்து வாங்குறதெல்லாம் ஜென்மச்சனி நடக்கக்குள்ள தான் சொத்து வாங்குவாங்க. அப்போ சொத்து வாங்குறதுக்கு கொண்டு வீடு வாங்கணும், ஒரு வாகனம் வாங்கணும், ஒரு நிலம் வாங்கணும், ஒரு தோட்டம் வாங்கணும், ஒரு காணி வாங்கணும், எதுவாக இருந்தாலும் வாங்கக்கூடிய முயற்சிகளை எடுங்கள். கொஞ்சம் தடைபடும், கொஞ்சம் இழுபடும், கொஞ்சம் செலவு போகும், ஆனாலும் கண்டிப்பாக வாங்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும். திருமணமும் 7.5 சனியில் நிறைய பேர் நான் பார்த்துருக்கிறேன். 7.5 சனி நடக்கிற காலத்தில் ஜென்மச்சனி அல்லது கடைசி முதல் 2.5 வருஷம் குறைவு, அடுத்த 5 வருஷத்துக்குள்ளே திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் குரு பலன் குறைவாக இருக்கிறதுனால அந்த முயற்சியை நீங்கள் எடுக்கலாம். அதே நேரத்தில் ஏற்கனவே திருமணம் நடந்து வாழ்க்கை முறிந்தவர்கள் அல்லது பிரிந்தவர்கள் மறு திருமணம் செய்வதற்கான வாய்ப்பு நிறைந்த காலமாக நீங்கள் மகர ராசியாக இருந்தீர்களாக இருந்தால், திருமண வாழ்க்கை உங்களுக்கு முறிந்திருக்குமாக இருந்தால், இந்த சுபகிருது வருடத்திலே மறுமணம் சம்பந்தமாக நீங்கள் சிந்திக்கலாம். நான் கல்யாணம் முடித்தேன் ஐயா, எனக்கு ஒரு பிள்ளையும் இருக்குது, ஆனால் நான் அவரை டைவோர்ஸ் பண்ணி 5 வருஷம் ஆச்சது ஐயா, எனக்கு டைவோர்ஸ் எல்லாம் கிடச்சிட்டுது, நான் இன்னொரு கல்யாணம் முடிக்கலாமா? முடிக்கக்கூடிய வாய்ப்பு நீங்கள் மகர ராசியாக இருந்தீர்களாக இருந்தால் இந்த சுபகிருது வருடத்தில் திருமண வாழ்க்கை முறிந்தவர்களுக்கெல்லாம் மறு திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக காணப்படுகின்றது. வியாபாரத்தில் கொஞ்சம் மந்த போக்கு இருந்தாலும் சின்ன சின்ன முன்னேற்றங்களும் கண்டிப்பாக வந்தே தீரும். ஒரேடியாக ஜென்மச்சனின்னு ஒதுங்கிடேறாது. எனக்கு குருபலனும் இல்லையா சனியும் இல்லை, இன்னும் ஏழு கிரகங்கள் இருக்கத்தான் செய்யுது. வியாபாரத்தில் கொஞ்சம் மந்தமாக இருக்கும். எதிர்பார்த்த லாபம் கண்டிப்பாக கிடைக்கும். சில நேரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் கிடைக்காமல் போனாலும் லாபம் உண்டு, வியாபாரத்தில் முன்னேற்றம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அதே நேரத்தில் குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்தோம். ஒரு கிரகம் ஒரு இடத்துல இருக்கிறத மட்டும் நாங்கள் சொல்லலாது, அந்த இடத்துல இருந்து எந்த வீட்டை அந்த கிரகம் பார்க்குதுன்றதையும் நாங்கள் பார்க்க வேண்டும். இப்போ குரு மூன்றில் இருந்தாலும் அவருடைய பார்வை பலம் நல்லா இருந்ததுண்டா, அதனால் பல நல்ல விஷயங்கள். குருவினுடைய இருப்பிடம் பிழையாக இருக்கலாம், பார்வை நல்ல இடமாக இருக்கலாம். சனீஸ்வரனுக்கும் அந்த மாதிரி தான். எல்லா கிரகங்களும் தாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து 7வது வீட்டை பார்க்கும். சில கிரகங்களுக்கு சனி குரு போன்ற கிரகங்களுக்கு அதிகமான பார்வை பலன் உண்டு. அப்போ நீங்கள் அதை என்ன வியாபாரத்தில் முன்னேற்றத்தை சொல்லிட்டேன். குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஆண்டாகவும் இந்த சுபகிருது வருடம் இருக்குது. பிள்ளைகளால் எதிர்பார்த்த நன்மை, நான் முதல்ல சொன்னது போல் பிள்ளைகளுடைய கல்வியால் பிரச்சனை இருக்கலாம், தொழிலினால் பிரச்சனை இருக்கலாம், திருமணத்தினால் பிரச்சனை இருக்கலாம், வெளிநாட்டு பயணத்தினால் பிரச்சனை இருக்கலாம். எந்த வகையான பிரச்சனைகளால் பிள்ளைகளால் உங்களுக்கு பிரச்சனை இருந்தாலும்
எல்லா வகையான பிரச்சனைகளும் ஓரளவு நீங்கக்கூடிய காலமாக இருக்குது. அதே நேரத்தில் ஜென்மச்சனி இருக்கிறதுனால நீங்கள் பேச்சில் நிதானமாக இருக்க வேண்டும். என்ன பேசுகிறீர்கள், யாரோட பேசுகிறீர்கள், யார்கிட்ட பேசுகிறீர்கள், இருக்கக்கூடிய பேசக்கூடிய சூழ்நிலை என்ன, இதெல்லாம் தெரிந்து ஏடா கூடமாக நீங்கள் வாயை விட்டீங்கன்னா மாற்றிக்கொள்வீங்க. சூஸ் வாங்கும் போது கிஸ்ட் பேர் இருக்கிறதா என பார்த்து வாங்குங்கள். பேச்சினால் வாக்கு தோஷம்னு சொல்லுது. பேச்சினால் சில பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பேசக்குள்ள நிதானமாக பேசுங்கோ. யார்கிட்ட பேசுகிறீங்க, என்ன பேசுகிறீங்க, எதை பற்றி பேசுகிறீங்க, யாரோட பேசுகிறீங்க, இதெல்லாம் தெளிவாக நீங்கள் இருக்க வேண்டும். அல்லது உங்களுடைய பேச்சினாலேயே பிரச்சனை வரும். பேச்சில் நிதானமாக இருக்கணும். தேவைப்பட்ட மருத்துவ பரிசோதனைகளை செய்து கொள்ளுங்கள். ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். ஜென்மச்சனி என்ன செய்வாருன்னா, இடது பக்கத்து உறுப்புகள், அது கண்ணோ காதோ மூக்கோ வாயோ காலோ கையோ, இடது பக்கம் லெஃப்ட் சைட், இடது பக்கத்து உறுப்புகளில் ஆரோக்கிய குறைவை கொண்டு வருவார். சனீஸ்வரன் செய்கிற வேலை இடுப்புக்கு கீழ்பட்ட பகுதியில் ஆரோக்கிய குறைவை கொண்டு வருவார். முழங்கால் வலிக்குது, கால் அடிக்கடி அடிபட்டுட்டுது, கால் உடைஞ்சிட்டுது, தட்டுப்பட்டு காலோடு புண்ணு வந்து தையல் போட்டுட்டோம், எனக்கு சுகர் இருக்கிறையா, காலில் புண்ணு வந்து மாறலை, மூட்டு வலி இருக்குது, நடக்க முடியாமல் இருக்குது, நிலத்தில் உட்கார முடியலை, உட்கார்ந்தால் எழும்ப முடியலை, இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வலு கவனமாக இருங்கோ. சனீஸ்வரன் வந்து இடுப்புக்கு கீழ்பட்ட பகுதிகளை பாதிக்கக்கூடியவர். பொதுவாக காலில் பிரச்சனை, இடது பக்கத்து உறுப்பில் பிரச்சனை, அடி வயிற்றில் பிரச்சனை, முள்ளந்தண்டெலும்பும் நாரி புலரி இதில் பிரச்சனை, இதெல்லாம் ஜென்மச்சனியில் வாரத்துக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. உற்சாகத்தையே இழந்து காணப்படுவீர்கள். ஒரு உற்சாகம் இருக்காது, ஒரு வேகம் இருக்காது, மனசு மந்த போக்காக இருந்து கொண்டே இருக்கும். எதையும் செய்யணும்னு ஒரு ஆசை வராது, ஒரு ஆர்வம் ஒன்றும் இருக்காது. எல்லாமே சோம்பேறித்தனம். உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு தெரியாது. ஏழரச்சனை வந்தாலே சோம்பேறித்தனம் வந்துடும். முயற்சிகளை தள்ளி போட்டுக்கொண்டே இருப்பீங்க. நாளைக்கு பார்ப்போம், நாளண்டைக்கு பார்ப்போம், பிறகு பார்ப்போம், செய்வோம், யோசித்து செய்வோம் என்று தள்ளிக்கொண்டே இருப்பீங்க. இதெல்லாம் கவனமாக இருங்கோ. மருத்துவ பரிசோதனையை செஞ்சு கொள்ளுங்கோ. மருத்துவ ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளுங்கோ. டாக்டர் என்ன சொல்கிறாரோ அதே மாதிரி நடங்கும். நீங்களாக ஃபார்மசிக்கு போய் மருந்தை வாங்கி சாப்பிடாதீங்க. நீங்களாக ஒரு விஷயத்தை நினைச்சு கொண்டு செய்யாதீங்க. சாதாரணமாக ஃபேஸ்புக்லேயோ ஃபோன்லேயோ ஒரு பரிகாரத்தை பார்த்துட்டு செய்ய போகாதீங்க. நல்ல மருத்துவரை சந்தித்து அவருடைய பரிபூர்ணமான ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு மருந்து மாத்திரைகளை உட்கொண்டு ஆரோக்கியத்தில் முன்னேற்றத்தை செய்கிறதுக்கு வழியை பாருங்க. அதே நேரத்தில் நான் ஜென்மச்சனி வந்தாலும் ஏழரைச்சனி வந்தாலும் எல்லாருக்கும் சொல்கிறது, கோபத்தை குறைத்து கொள்ளுங்கள், பொறுமையை கூட்டிக்கொள்ளுங்கள். கொஞ்சம் பொறுமையாக இருங்கோ, நிதானமாக இருங்கோ. என்ன பிரச்சனை வந்தாலும் பொறுமை, அவசரப்படவோ கோபப்பட்டோ வார்த்தைகளை வெளிவிட்டு விடாதீர்கள். கோவப்பட்டு எந்த ஒரு முடிவும், டென்ஷனாக இருக்கேக்குள்ள, பதட்டமாக இருக்கேக்குள்ள, கோபமாக இருக்கேக்குள்ள எந்த ஒரு முடிவையும் எடுக்காதீர்கள். அப்படியே தள்ளிவிடுங்க. கொஞ்சம் அமைதியானதுக்கு பிறகு ஒரு ரெண்டு மணித்தியாலத்தில் கோபம் போயிடும். ஒரு நாளையில் அந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிடும். அடுத்த நாள் அதற்குண்டான முடிவை எடுத்தீர்களாக. எப்பவும் முக்கியமான முடிவுகளை நிதானமாக இருந்து எடுத்துக்கொள்ளுங்கள். கோபத்தில் எடுக்கிற முடிவு, உணர்ச்சி வசப்பட்டு எடுக்கின்ற முடிவு, நிதானம் இழந்து எடுக்கின்ற முடிவு நன்மையானதாக இருக்காது. அதனால் கோபத்தை குறைச்சி கொள்ளுங்க. சகிப்புத்தன்மையோடு வாழ பழகிக்கொள்ளுங்க. சரி, இப்படித்தான் காலம் சரியில்லை, இது நடக்கத்தான் செய்யும், சமாளிப்போம் என்றதை யோசித்து கொண்டீங்கன்னா எல்லாம் சரியாக போயிடும். கணவன் மனைவியிடையே கருத்து முரண்பாடு ஏற்பட வாய்ப்பு இருப்பதனால் கணவன் மனைவி உறவு வலுக்கவனமாக இருந்து கொள்ளுங்க. இறைவனால் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்ட உறவு தான் கணவன் மனைவி உறவு. அதனால் மனைவியினுடைய பெருமையை கணவன் தெரிந்து கொள்ளணும். கணவனுடைய அருமையை மனைவி தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ. அந்த நேரம் கோபம் வந்தால் கொஞ்சம் கவனி, அவர் கத்தினா நீங்கள் பொறுமையாக இருக்கணும், மனைவி கத்தினா கணவன் பொறுமையாக இருக்கணும். ஒரு மனத்தியால் நீங்கள் சமாளிச்சிட்டிங்களா இருந்த அதுக்கு பிறகு எல்லாம் சமாதானமாக முடியும். அவசரப்பட்டு நிதானத்தை இழந்து உணர்ச்சி வசப்பட்டு வார்த்தைகளை ரெண்டு பேரும் விட்டுட்டிங்களா இருந்தால் பிறகு அந்த வார்த்தையை மீண்டும் பொறுக்க முடியாது. கொட்டின வார்த்தையை பொறுக்க முடியாது. கண்ணாடி உடைஞ்சால் உடஞ்சது தான், திரும்பி ஒட்ட வைக்க முடியாது. அதை யோசிச்சு கொள்ளுங்க. அதே நேரத்தில் தாயின் உடல்நிலையில் கவனம் தேவை. அம்மாவுக்கு மருந்து மாத்திரை எடுத்துக்கொள்ளுங்க. மருத்துவ பரிசோதனைகளை செஞ்சு கொடுங்க. கணக்கா டாக்டர்கிட்ட போய் காட்டுங்க. தாயாரின் உடல்நிலையில் அக்கறை செலுத்துங்கள். அவள் சந்தோஷப்படுற மாதிரி இருந்து கொள்ளுங்க. வெளிநாட்டு வியாபாரம் செய்யக்கூடிய ஆக்களுக்கு இவ்வளவு பிரச்சனைகளையும் சின்ன சின்ன லாபங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
வெளிநாட்டு தொடர்புடைய தொழில், வெளிநாட்டில் இருந்து வர்ற பொருளாக இருக்கணும் அல்லது வெளிநாட்டு தொடர்புடைய தொழிலாக இருக்கணும், வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்கிற பொருளாக இருக்கலாம், வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி செய்கிற பொருளாக இருக்கலாம், ஏதோ ஒரு வழியில் வெளிநாட்டு தொடர்புடைய வியாபாரத்தில் லாபம் உண்டு. விளையாட்டு துறையில் முன்னேற்றம், அதாவது நீங்கள் விளையாட்டு துறையில் ஈடுபாடு, அதாவது ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் ஏதாவது உங்களுக்குள்ளே இருந்தால் உங்களுடைய திறமை வெளிப்படும், அதற்குண்டான களம் கிடைக்கும், மற்றவர்களுடைய பாராட்டை பெறுவீர்கள், விளையாட்டுத் துறையில் நீங்கள் வெற்றி அடைவீர்கள், வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாநிலத்தில் கல்வித்துறையிலும் முன்னேற்றம் உண்டு. கல்வியினுடைய அருமை பெருமை இதுகளெல்லாம் புரிந்து கொண்டு மாணவர்கள் ஆர்வத்தோடு அக்கறையோடு படிப்பை செய்ய வேண்டும். மற்றபே அப்பா அம்மா சொல்லுறாங்களேன்றதுக்காக படிக்கக்கூடாது, நீங்களே மனம் வந்து படிக்க வேண்டும். அப்போ தான் பரீட்சையில் வெற்றி அடையலாம். கல்வி என்பது முக்கியமான ஒன்று. அதாவது இனி வெங்கட காலமும் போயிட்டுது, இனி வரக்கூடிய காலத்தில் கல்வி இல்லையேல், கல்வியில் நல்ல மதிப்பெண் இல்லாண்டா உலகத்தில் வாழவே முடியாமல் போயிடும். அதனால் கல்வியில் முன்னேற்றம் எடுக்க கடினமாக நீங்கள் உழைக்க வேண்டும், கல்வியில் கவனமாக இருக்க வேண்டும், மாணவர்கள் அக்கறையோடு படிக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.